வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது சீராபுராணத்திலிருந்து விடம் மீட்ட படலம். இந்த படலத்தில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சீராபுராணம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் பற்றியும் நூலாசிரியர் பற்றியும் ஒரு சில குறிப்புகளை சொல்லிவிட்டு நம்ம கதைக்கு போகலாம். சீரா அப்படின்றதுக்கு வாழ்க்கை அப்படின்றது தான் பொருள். புராணம் அப்படின்றதுக்கு வரலாறு என்று பொருள். இந்த சீரா புராணம் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய கதை என்கிற அடிப்படையில் அந்த பேர் வச்சுருக்காங்க. இதில் விலாவத்து, நுபுவத்து, ஹிஜ்ரத் என்ற மூன்று காண்டங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த விலாவத் காண்டன்றது பிறப்பை பற்றி சொல்லக்கூடியது. நுபுவத் காண்டம் என்று சொல்லக்கூடியது செம்பொரு காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது. இஜிரத்து காண்டம் என்று சொல்லக்கூடியது செலவியர் காண்டம் சொல்லுவாங்க, அதாவது மதினால் அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது. இந்த நூலில் மொத்தம் 5027 விருத்தப்பாக்கள் இடம்பெற்றிருக்கு. முகமது நபிகள் அவர் எப்படி வந்து பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி திருமணம் பண்ணார், எப்படி இறந்தார், இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியதான் இந்த சீரா புராணம். இது இயற்றிய உமரு புலவர் எட்டயபுரம் கடிகை முத்து புலவர்கிட்ட மாணவராக இருந்தவர். செய்து அப்துல் காதின் மறைக்காயர் என்கிற வள்ளல் சீதக்காதினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் உமரு புலவர் இந்த சீதா புராணத்தை எழுதுகிறார். நூல் முடியறதுக்கு முன்னாடியே சீதக்காதி இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு அபுல் காசிம் அப்படின்ற வள்ளலுடைய உதவியால் தான் சீரா புராணம் முற்று பெறுது. இந்த அற்புதமான காப்பியத்திலிருந்து விடம் மீட்ட படலம் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க கதையை பார்க்கலாம். முகமது நபி அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லணும். அந்த முகமது நபி அவர்கள் மக்காவில் வந்து பிறந்து கிட்டத்தட்ட 52 ஆண்டுகள் அங்கேயே வந்து வாழ்கிறாரு. அதுக்கு பிறகு நபி பட்டம் பெறுகிறார். நபி பட்டம் பெற்று ஒரு 15 ஆண்டு காலம் கழித்து அவர் மெக்காலேருந்து மதினாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றார். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே உபதேசம் செய்யணும் அப்படின்ற ஆசைப்பட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய, அதாவது மெக்காவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த முகமது நபியை மதினாவிற்கு அனுப்புவதற்கு விரும்பலை. அதற்காக பெரிய அளவு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் பல சூழ்ச்சிகளும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து இவங்க ரெண்டு, அதாவது இவரும் இவருடைய நண்பரான அபுபக்கர் ரெண்டு பேரும் சேர்ந்து மதினாவுக்கு கிளம்பி போகிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அதன்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்க கிளம்பி போன பிறகு இவங்களை எப்படியாவது வந்து திரும்ப மீட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சில பேர் வந்து சதி பண்ணுறாங்க. அப்படி அவங்க பண்ணக்கூடிய அந்த முயற்சிக்கு ஒரு சிறந்த பலன் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அந்த அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அபுபக்கர் நபிகள் நாயகம், இவங்க ரெண்டு பேரையும் வந்து பிடிச்சு கொடுத்தீங்கன்னா 100 ஒட்டகங்கள் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அவங்க எங்கே இருக்கான்னு காட்டி கொடுத்தீங்கன்னா, இல்லாது அவங்களுடைய இருப்பிடத்துக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ஒட்டகங்கள், அதாவது அபுபக்கரை காட்டி கொடுத்தா 100 ஒட்டகங்கள், நபிகள் நாயகத்தை காட்டி கொடுத்தா 100 ஒட்டகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் காபீர் அப்படின்ற காபீர்கள்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, காட்டி கொடுக்கறதுக்கு முன் வராங்க. ஏன்னா இவங்க இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரியும், அதனால் காட்டி கொடுக்கறதுக்கு முன் வராங்க. அவங்க அபுபக்கரும் நபிகளும் போயிட்டுருக்க அந்த வழியை கண்டுபிடிச்சி அவங்கள தேடிக்கிட்டு வராங்க. ஏன்னா இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லணும் இல்லையா, அதுக்காக தேடிட்டு வராங்க. இப்போ அந்த சமயத்தில் இந்த அபுபக்கரும் முகமது நபி அவர்களும் வந்து தெலர் அந்த மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதி பக்கம் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்மளை வந்து பின்தொடர்ந்து யாரும் வந்து பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு குகையில் போயிட்டு அங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அங்கே வந்து பாதுகாப்பாக இருக்குன்றதுக்காக அந்த குகையில் வந்து முகமது நபியும் அபுபக்கரும் தங்கியிருக்காங்க. அப்படி தங்கியிருக்கிற அந்த சமயத்தில் வானவர்கள் என்று சொல்லக்கூடிய விண்ணுலகில் இருக்கக்கூடிய இறைவன் எல்லாமே வந்து இவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு தகவலையும் வந்து சொல்கிறாங்க. அப்போது ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்பினால் நபிகள் நாயகத்துக்கு கொஞ்சம் தூங்கணும் போல் இருந்தது. அதனால் அபுபக்கருடைய மடியில் படுத்து தூங்குகிறார். என்ன, தன்னுடைய நண்பர் தான் அபுபக்கர், அதனால் நண்பருடைய மடியில் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி. அப்போது அபுபக்கரும் வந்து அவர் மடியில் படுக்க வச்சு தூங்க வைக்கிறாரு. அந்த சமயத்தில் இது குகை இல்லையா, குகைன்றதுனால இது பாதுகாப்பானதா, ஏன்னா மிகப்பெரிய உலகமே போற்றக்கூடிய ஒரு இறை தூதரை நபிகள் நாயகத்தை நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அவர் நம்ம மடி மேலே படுத்திருக்காரு, அவருடைய தூக்கம் கிடக்கூடாது, இங்கே ஏதாவது இடையூறு இருக்கான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு துளையாக இருக்குது, அதாவது பாம்பு பூச்சி இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த இடத்த பார்த்தா. அப்போது கொஞ்சம் உத்து பார்க்குறாரு, அப்போது ஒரு வலையில் வந்து பாம்பு இருக்கிறத பார்க்குறார். ஒரு
கருணை ஆகமுடைய ஒரு பாம்பு அங்கே இருக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அபுபக்கருக்கு ஒரு எண்ணம் தோணுது, ஐயோ அந்த பாம்பு வந்து நம்மளை கடிச்சா கூட பரவாயில்ல, இருந்தாலும் நபிகள் நாயத்துடைய தூக்கத்தை கெடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதான் அவருக்கு முக்கியமான கவலையாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் சரி அது வெளியே வராமல் பண்ணணுமேன்ட்டு அவர்கிட்ட இருந்த துணியை கிழித்து உருண்டையாக்கி அந்த ஒரு வலையில் வைக்கிறாரு. உடனே அந்த பாம்பு என்ன பண்ணுது, இன்னொரு வலை வழியாக அந்த பாம்பு புற்று இருக்குல்லையே அந்த இன்னொரு புற்றின் வழியாக அது வெளியே வர முயற்சி பண்ணுது. அப்போ என்ன பண்ணுறாரு, இருக்கிற துணியெல்லாம் கிழித்து கிழித்து ஒவ்வொரு துளையெல்லாம் வந்து வச்சுட்டே அடைச்சிட்டே வராரு. ஆனால் அந்த பாம்பு என்ன பண்ணுது, விடாமல் திரும்ப திரும்ப இன்னொரு துளை வழியாக வர முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது. இவர் இப்போது எல்லாத்தையும் கிழித்து வச்சாச்சு, இன்னும் ஒரு துளை பாக்கி இருக்குது, அந்த வழியாக பாம்பு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. கடைசியில் அது வரத்தான் போகுது, அதனால் நம்ம எப்படியாவது தடுக்கணுமேன்ட்டு தன்னுடைய கால் பாதத்தை அந்த வலையில் வச்சு அடைச்சிக்கிறார். இந்த பாம்பு என்ன பண்ணுது, இவன்ன தொடர்ந்து வந்து நம்ம வர்றதை தடுத்துக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணுது, அந்த கருநிற பாம்பு தன்னுடைய பற்களை கொண்டு விஷப்பல்லை கொண்டு கடிச்சிருது. அதனால் வந்து அபுபக்கரனுடைய உடலில் விஷம் ஏற ஆரம்பிக்குது. விஷம் ஏறினா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மயக்க நிலை நோக்கி போயிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மயக்கம் இருக்கும். அந்த சமயத்தில் தான் வந்து அந்த பாம்புனுடைய விஷம் தலைக்கு ஏறிடுச்சுன்னா அவ்வளோதான், அந்த ஏறக்கூடிய நிலையில் வந்து போயிட்டே இருக்குது. அப்போ தான் வந்து அபுபக்கர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையும் கூட அவர் மனசுக்குள்ளே ஒரே ஒரு எண்ணம் மட்டும் இருக்குது, எப்பாடுபட்டாவது நபிகள் நாயத்துடைய தூக்கத்தை கெடாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற இதில் வந்து ரொம்ப குறிக்கோளோடு இருக்கார். விஷம் தலைக்கு ஏற ஆரம்பிக்குது, என்ன நடக்குதுன்றதே தெரியல, இருந்தாலும் பாதத்தை நகர்த்தாமல் அபுபக்கர் அப்படியே வந்து வச்சுருக்காரு. அப்போது நபிகள் நாயத்துடைய தூக்கம் கலைஞ்சு பார்க்கும்போது ஏன் நண்பர் வந்து ஒரு அரை மயக்கத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்ப முயற்சி பண்ணும்போது தான் அந்த பாம்பு கடிச்சிருக்கிறது தெரியுது. அப்போ தான் வந்து ஒரு காலை எடுக்கிறாரு, எடுத்து அந்த பாம்பு கடிச்சிருக்கிற இதுவை பார்க்குறாரு. என்னாச்சு, ஏன் அந்த மாதிரி வந்து பாம்பு கடிக்கிற அளவுக்கு விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நடந்ததெல்லாம் வந்து அபுபக்கர் வந்து அரை மயக்கத்திலே சொல்கிறார். இந்த மாதிரி நம்ம வந்து தங்கியிருந்த இந்த இடத்துல ஆபத்து நிறைஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, அதனால் நானும் என்ன பண்ணேன், சுற்றி முற்றி பார்த்தேன். அப்போது இங்கே நிறைய பாம்பு வலைகள் இருக்கிறத பார்த்தேன். வேலை பாம்பு ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் குனிஞ்சு அந்த துளைகள் வழியாக பார்க்கும்போது ஒரு பாம்பு, கருநிற பாம்பு இருக்கிறத பார்த்தேன். உடனே வந்து என்ன பண்ணேன், இந்த துண்டெல்லாம் கிழித்து நான் அடைக்க ஆரம்பித்தேன். அப்போ அடைக்கிறதுக்கு துணி இல்லாததுனால என்னுடைய பாதத்தை வச்சு அடைச்சிக்கிட்டேன். உங்களுடைய தூக்கம் கெட்டுறக்கூடாதுன்றதுக்காக உங்களை எழுப்பாமல் நகர்த்தாமல் அப்படி நான் இதை பண்ணிகிட்ருந்தேன். ஆனாலும் வந்து அந்த பாம்பு என்னை கடிச்சிருச்சு, சரி உங்களை தூக்கத்தை கலைக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படியே வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதை பார்த்த உடனே வியந்து போன நபிகள் நாயகம் என்ன பண்ணுறாரு, உடனே அந்த பாம்பை பார்த்து பேசுகிற மாதிரி உமர் புலவர் எழுதுகிறார். அந்த பாம்பைட்டு கேட்குறார், என்னாச்சு, ஏன் வந்து இவரை கடிச்சிங்க, இவர் என்ன பண்ணார், இல்லை இவருடைய முன்னோர்கள் ஏதாவது பாவம் பண்ணாங்களா, இல்லை என்னுடைய முன்னோர்கள் ஏதாவது பண்ணாங்களா, ஏன்னா என் நண்பர் அவர், அவரை போய் நீ கடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு கிட்ட முகமது நபி கேட்குறார். அப்போ அந்த பாம்பு சொல்லுது, ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க, அதாவது உங்கள் முன்னோர்கள்லாம் எதுவுமே எனக்கு பாவம் செய்யலை, என்னுடைய முன்னோர்களுக்கும் எதுவும் பாவம் செய்யலை, ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை என்னுடைய முன்னோர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, முகமது நபி என்கிற ஒரு அற்புதமான மனிதர் இருக்கார், அந்த அவர் வந்து இறை தூதராக இந்த மண்ணுக்கு வந்திருக்கார், அவரை பார்க்கக்கூடிய பாக்கியம் மட்டும் கிடைச்சதுன்னா உலகத்தில் தலை சிறந்தது, அதை விட்ட வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போதுலேருந்து உங்களை நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தேன், நீங்களே வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, அதனால் நான் வந்து உங்களை பார்க்குறதுக்காக முயற்சி பண்ணி வந்துட்டுருந்தேன். அப்போ தான் வந்து புறா பூச்சி புழு எல்லாம் வந்து ஒரு துளை வழியாக இருக்கிறத நான் பார்த்தேன், அதுங்களுக்கெல்லாம் தொல்லை பண்ணக்கூடாதுன்றதால தான் வேறு துளை வழியாக உங்களை பார்க்குறதுக்காக வந்தேன். ஆனால் உங்கள் நண்பர் என்ன பண்ணிட்டாரு, நான் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக வச்சு அடைச்சிட்டாரு, ஒவ்வொரு துளையிலும் துணி வச்சு அடைச்சிக்கிட்டே இருந்தார், நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு வழி இல்லை, ஏன்னா எங்களுடைய முன்னோர்கள் வந்து ஒரு நோக்கத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னென்னா நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோமோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு யார் தடையாக இருக்காங்களோ எது தடையாக இருக்கோ அதை தகர்த்து கொண்டு நீ வந்து கடந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க, உங்களை பார்க்கணுன்றதான் என்னுடைய நோக்கம், அதற்கு தடையாக இவர் இருந்ததுனால இவரை நான் கடிக்க வேண்டியதாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு பிறகுதான் வந்து அந்த பாம்பு அவரை வணங்குது, என்னை மன்னிச்சிருங்க இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்படின்ட்டு. முகமது நபியும் என்ன பண்ணுறார், ரொம்ப அன்போடு அதை பார்த்து அதை மன்னித்து
அந்த பாம்புக்கு வந்து அருள் கொடுத்து அனுப்புகிறாரு. அதுக்கு பிறகு அபுபக்கருடைய காலில் அந்த பாம்பு கடிச்சிருக்கு இல்லையா, அதனுடைய விஷம் இருக்கு இல்லையா, அதை போக்குவதற்காக தன்னுடைய எச்சிலை எடுத்து அந்த கடிவாயில் இந்த கடிப்பட்ட இடத்துல தடவுறாரு. அதுக்கு பிறகு அபுபக்கருடைய விஷம் முழுக்க இறங்கிடுது. இப்படி நடந்ததை பார்த்தோன்னே அபுபக்கருக்கும் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு இறை தூதருடைய அந்த மிகச்சிறந்த ஆற்றலை தன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து அபுபக்கருக்கு கிடைச்சிது. இப்படிப்பட்ட ஒரு இறை தூதருக்கு நண்பராக இருக்கிறது எவ்வளோ பெரிய பெருமிதமான விஷயம், எவ்வளோ மகிழ்ச்சியானதுன்றதை அந்த சமயத்தில் அபுபக்கர் உணர்கிறார். அப்போது மற்ற உயிர்களுக்கு தீங்கு நேரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய எண்ணம் மனிதனுக்கு மட்டும் கிடையாது, மற்ற உயிரினங்களுக்கும் இருக்குன்றதையும் அந்த கதையில் வந்து ரொம்ப அழகாக உமர புலவர் எழுதியிருக்கார். நான் பாம்பு கூட என்ன பண்ணுது, ஒரு துளை வழியாக போகும்போது அங்கே புறா பூச்சி புழுவெல்லாம் இருக்குது, அதுக்கு தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வேறு துளை வழியாக போச்சான். அதாவது அதை எதையும் தொல்லை பண்ணலை. அபுபக்கர் கூட ஏன் கடிச்சுதான், அது முயற்சி பண்ணுது, அந்த முயற்சிக்கு திரும்ப திரும்ப தடைகள் வந்தது, தடைகள் வந்ததுனால தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதனால் மற்ற உயிரினங்களுக்கும் இரக்கம் கருணை எல்லாமே இருக்குன்றதையும் அது அழகாக சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஒரு இறை தூதர் எல்லா உயிரினங்கள் மீதும் அன்பு காட்டக்கூடியவராக இருக்கணுன்ற அந்த இதுக்கு உதாரணமாக முகமது நபி அந்த பாம்புக்கு என்ன பண்ணுறார், மன்னிப்பு வழங்கி அருள் கொடுத்து அனுப்புகிறாரு. அதே மாதிரி தன்னுடைய நண்பருடைய அந்த நட்பை பார்த்து வியக்கிறார். ஏன்னா பாம்பு கடிச்சிருச்சு, யாராக இருந்தாலும் தப்பிச்சு ஓட தான் பார்ப்பாங்க. ஆனால் அபுபக்கர் அந்த நேரத்தில் எழுப்பக்கூட இல்லை, தூக்கம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி எழுப்பக்கூட இல்லை. அதனால் அந்த நட்பை பார்த்து வியக்கிறார். இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. ஒரு நண்பன்னா எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஒரு மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையில் எப்படி வாழணும், மற்ற உயிர்களை எப்படி நேசிக்கணுன்றதெல்லாம் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.